கொரோனா தொற்றை இந்தியா வளர்ந்த நாடுகளை விட திறமையாக கையாண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இந்த நோய் தொற்றின் தாக்கம் தொடர்பாக இன்று ஆந்திரா, அஸ்ஸாம், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேஷ், கேரளா, பஞ்சாப், ராஜஸ்தான், தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடியபோது இதனை அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்த ஒட்டுமொத்த நாடும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது என்று அவர் கூறினார். கடந்த 10 மாதங்களில் இந்த நோய் தொற்றை படிப்படியாக நாம் குறைத்துள்ளோம் என்றும், முதலாவது தொற்றுள்ள நபர் கேரளாவில் கண்டறியப்பட்ட பின்னர் எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று நாட்டில் ஏற்பட்டவுடன் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பிறப்பித்த ஊரடங்கு உத்தரவால் பெரும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும், தடுப்பு நடவடிக்கைகளால் இந்த நோய் தொற்று கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இன்று காலை நிலவரப்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 92.56% என்றும் ஹர்ஷ்வர்தன் கூறினார். புத்தாண்டு பிறந்தவுடன் எந்த நேரத்திலும் நமக்கு தடுப்பூசி கிடைக்கலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.